Hi students, இப்போ நம்ம பார்க்க போற லெசன் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட். இந்த லெசன் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் யூனிட்டா கொடுத்துருக்காங்க. இந்த எவல்யூஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Dash is genetically closest to humans. Options are A. gorilla, B. chimpanzee, C. orangutan, option D. great apes. Correct answer is option B. chimpanzee. இங்க சொல்லியிருக்கிற இந்த சிம்பன்சி, கொரிலா, ஒராங்குட்டான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிரேட் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கிறது எதுன்னு கேட்டா சிம்பன்சி. Second question, the period called dash marks the beginning of agriculture and animal domestication. Options are A. Paleolithic, B. Mesolithic, C. Neolithic, D. Megalithic. Correct answer is option C. Neolithic. The prehistoric period வந்துட்டு மூணா பிரிச்சிருப்பாங்க, பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரீஹிஸ்டாரிக்ல வரக்கூடிய கடைசி ஸ்டேஜ் வந்துட்டு நியோலித்திக் தான். இந்த பீரியட்ல தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வந்துட்டு வேளாண்மை பண்ண தொடங்கி இருக்காங்க, அப்போ வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அதே மாதிரி அனிமல் டொமஸ்டிகேஷன், வீட்டில் வந்துட்டு விலங்குகளை வளர்க்க ஆரம்பித்ததும் வந்துட்டு இந்த பீரியட் தான். விலங்குகளோட யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஷீப்பு, கவு, அந்த மாதிரி ஹார்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வளர்க்க ஆரம்பித்ததும் வந்துட்டு இந்த பீரியட், நியோலித்திக் பீரியட்ல தான். Third question, direct ancestor of modern human was dash. Options are A. Homo habilis, B. Homo erectus, C. Homo sapiens, D. Neanderthal. Correct answer option C. Homo sapiens. The Homo sapiens என்றவங்க தான் வந்துட்டு மாடர்ன் மேன், இப்போ நாம இருக்கிற மாடர்ன் மேனோட டைரக்ட் ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் வைஸ் மேன் யாரு அப்படின்னு கேட்டால் வந்துட்டு ஹோமோ சாப்பியன்ஸ் தான். இவங்க வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் 3 lakhs yearsக்கு முன்னாடி இவங்க இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் மேனோட டைரக்ட் ஆன்செஸ்டர் யாருன்னு கேட்டால் ஹோமோ சாப்பியன்ஸ். முதல்ல மனித உருவம் அடைஞ்ச முதல் ஸ்பீஷியஸ் யாரு அப்படின்னு கேட்டால் இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் தான். Fourth question, dash refers to the area covering Egypt, Israel, Palestine and Iraq. Options are A. Great Rift Valley, B. Fertile Crescent, C. Solo River, D. Neander Valley. Correct answer is option B. Fertile Crescent. Egypt, Israel, Palestine and Iraq எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, வேர்ல்ட் மேப்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணி அப்படியே லைன் வரைஞ்சி பார்த்தோன்னா அது வந்துட்டு கிரசன்ட் மூன், ஒரு பிறை நிலா வடிவில் வந்துட்டு இந்த ஏரியாலாம் கவர் ஆகியிருக்கும். அதனால இந்த ஏரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபெர்டைல் கிரசன்ட் அப்படின்றத மாதிரி சொல்றாங்க. Fifth question, Sir Robert Bruce Foote, a geologist from England, first discovered the dash tools at Pallavaram near Chennai. Options are A. Stone Age, B. Paleolithic, C. Mesolithic, D. Neolithic. Correct answer is option B. Paleolithic. நம்ம ப்ரீஹிஸ்டாரிக் ஸ்டேஜ்ல வந்துட்டு பாலியோலித்திக் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சர்ல பீரியட்ல பாலியோலித்திக் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அவங்க பாலியோலித்திக் பீரியட்ல யூஸ் பண்ண டூல்ஸை வந்துட்டு சென்னையில் இருக்கிற பல்லாவரம் என்ற இடத்துல ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. சிக்ஸ்த் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த பீரியட் பிஃபோர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரைட்டிங் இஸ் கால்டு ப்ரீஹிஸ்டரி. Second statement, the prehistoric people developed a language, made beautiful paintings and artifacts. Third one, the prehistoric societies are treated as literate. Fourth one, the prehistoric period is called ancient. இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரைட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பீரியடை தான் ப்ரீஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். செகண்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா லாங்குவேஜ், அவங்க வந்து ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள் வந்து லாங்குவேஜ் மேட் பண்ணியிருந்தாங்க, டெவலப் பண்ணியிருந்தாங்க. பெயிண்டிங்ஸ், ஆர்ட் கிராஃப்ட்ஸ், இந்த கலைப்பொருட்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். Third one or fourth one பார்த்தா அது வந்து they are not correct statement. So correct answer is option B, first and second are correct. Seventh question, first statement, the Neolithic people used polished stone axes called Celts. Second one, evidence of Neolithic village is found at Paiyampalli in Chennai district. Third one, the cultural period that succeeded the Neolithic is called the Bronze Age. Fourth one, the period that witnessed domestication of animals and cultivation of crops is Mesolithic. இல்லை எது எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு. நியோலித்திக் பீப்புள் வந்துட்டு ஸ்டோன் செல்ஸுங்கிற ஸ்டோன் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டு. மற்ற இதெல்லாம் பார்த்தா இந்த பையம்பள்ளிங்கிறது வந்துட்டு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா வந்துட்டு நியோலித்திக்கோட சக்சீடர் எந்த ஏஜுன்னு கேட்டால் அயன் ஏஜ் தான் வந்துட்டு நியோலித்திக் பீரியடோட சக்சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன்னும் தப்பு, இவங்க பிரான்ஸ் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்தோம் நியோலித்திக் பீரியட்ல தான் வந்துட்டு டொமஸ்டிகேஷனும் கல்டிவேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் வந்துட்டு டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்சோ ராங். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Eighth question, assertion. Many of the Mesolithic sites are found nearby rivers and tanks. Reason, irrigation management developed during Mesolithic period. இதில் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏ அண்ட் ஆர் போத் ஆர் இன்கரெக்ட். நம்ம வந்து இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சரே வந்துட்டு நியோலித்திக் பீரியடில் தான் அக்ரிகல்ச்சரே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரீசன் தப்பு, அசர்ஷனும் தப்பு. Next வந்துட்டு fill in the blanks. First question, hand axes and cleavers are the important tool types of the dash culture. Correct answer is lower Paleolithic culture. Paleolithicலே வந்துட்டு lower, middle, upper Paleolithicனு 3 stages இருக்கு. இதில் வந்துட்டு lower Paleolithicல இருந்தவங்க தான் வந்துட்டு hand axes அப்புறம் cleavers மாதிரியான டூல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. Second question, the methods and techniques involved in the production of stone tools are called dash technology. Correct answer is lithic technology. லித் அப்படின்னா மீனிங் வந்துட்டு ஸ்டோனு. லித்திக் டெக்னாலஜினா என்னென்னா ஸ்டோன்ஸ் வச்சு டூல்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மெத்தட் அண்ட் டெக்னிக் சொல்கிறது தான் லித்திக் டெக்னாலஜி. ஸ்டோன் டூல்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் தான் வந்துட்டு லித்திக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாலியோ ஆந்த்ரபாலஜி. கரெக்ட் ஆன்சர் ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ். ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் நம்ம முன்னோர்களை பற்றி படிக்கிறது தான் பாலியோ ஆந்த்ரபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. Second question, hand axe tools. Correct answer is Achulian. The Achulian-ன்றது வந்து என்னன்னா கை கோடரிகள் அப்படின்னு சொல்வாங்க. அதுதான் வந்துட்டு Achulian hand axe tools அப்படின்னு சொல்வாங்க. அதான் கரெக்ட் ஆன்சர். Third question, images on stone and bone. கரெக்ட் ஆன்சர் இஸ் வீனஸ். வீனஸ் கடவுள் பற்றி ஸ்டோன்லேயும் போன்லேயும் வந்துட்டு இமேஜஸ் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் வீனஸ். ஃபோர்த் கொஸ்டின், ரெட் சாண்ட் டியூன்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டெரீஸ். தூத்துக்குடியில் வந்துட்டு இந்த மைக்ரோலித்திக் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து தூத்துக்குடியில் வந்து எடுத்திருக்காங்க. அங்கே வந்து ரெட் சாண்ட் டியூன்ஸு அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து டெரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரீஸ்னால் ரெட் சாண்ட் டியூன்ஸ், சிவப்பு மணல் மேடுகள், அதுதான் ரெட் சாண்ட் டியூன்ஸ்க்கு மீனிங்கு. Next, find out the correct statement. First question, option A, the concept survival of the fittest contributed to the scientific understanding of human origins. Option B, the book on the origin of species was published by Herbert Spencer. C, Darwin's theory of biological evolution connects with the process of natural selection. D, geology is the study of lithic technology. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. The concept survival of the fittest contributed to the scientific understanding of human origins. இந்த டார்வின்ஸ் தியரி ஆஃப் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், இந்த தியரி தான் வந்துட்டு இந்த தியரியை கொடுத்தவர் வந்து டார்வின். இவரோட தியரி தான் வந்துட்டு ஹியூமன் ஆரிஜினை பற்றி சயின்டிஃபிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Second question, find out the correct statement. Option A, among the great apes, orangutan is genetically the closest to humans. Option B, the ancestors to humans were called hominins and their origins have been traced to Africa. Option C, flake is a small chip that has flaking on both sides. Option D, Achulian is the main block of stone from which small chips are flaked by using a hammer stone. இதில் எது கரெக்ட் ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் பி, ancestors to human were called hominins and their origins have been traced to Africa. ஹியூமன்ஸோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஹொமினின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ட்ரேசஸ் ஆஃப்ரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ பார்த்தோன்னா கிரேட் ஆப்ஸ்லேயே வந்துட்டு சிம்பன்சி தான் வந்துட்டு க்ளோசஸ்ட் டு ஹியூமன். ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. அதே மாதிரி ஆப்ஷன் டி பார்த்தா அச்சுலியன் இஸ் த மெயின் பிளாக் ஆஃப் ஸ்டோனை வந்துட்டு கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோருங்கிற மெயின் பிளாக் ஆஃப் ஸ்டோன்லேருந்து தான் ஸ்மால் சிப்ஸ்லாம் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ அச்சுலியன் கிடையாது அது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆல்சோ ராங். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.